ஓகே கண்ணா, மெடிடேஷன் முடிச்சுக்கலாமா பிருந்தா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே குட்டீஸ், ஐஸ் ஓபன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸ்ட்ரைட் உட்காருங்க பார்க்கலாம். ஓகே, அமதமா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுவீங்களா? எஸ் மேம், எஸ் பண்ணிடவா நான்? இந்த ட்ரை பண்றேன் மேம். எஸ் எஸ், ஓகே குட்டீஸ். நமக்கு எக்ஸாம் வர போகுது, தெரியும் தானே குட்டீஸ்க்கு எக்ஸாம் அன்னைக்கு? சொல்லுங்க பார்க்கலாம் குட்டீஸ். எக்ஸாம் அன்னைக்கு குட்டீஸ்க்கு எல்லாரையும் லாக் போட்டாங்களா மேம்? சரி, வியாழக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் இல்லடா கண்ணா. அதுக்கு முன்னாடி நமக்கு ரிவிஷன் முடிக்கணும், ரிவிஷன் முடிக்கணும் இல்லையா? சரி, நீங்க கிளாஸ்லயே அழகா நீங்க படிச்சாலே போதும், அப்படித்தானே குட்டீஸ்? உங்களால எக்ஸாம் நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும், சரியா குட்டீஸ்? எஸ். இன்னைக்கு நம்ம படிச்ச பாட பகுதியில இருந்து மட்டும்தான் நான் திருப்புதல் உங்களுக்கு தரப்போறேன். அழகா நீங்க கிளாஸ்ல கவனிச்சாலே போதும், சரியா? ஓகே பாருங்க கண்ணா, ஃபர்ஸ்ட் ஒன். இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? மேம் ஒரு சொல் உங்களுக்கு சொல்ல போறேன், அது முடிகிற எழுத்துல குட்டீஸ் நீங்களே எனக்கு கண்டுபிடிக்கணும், ஒரு சொல் உருவாக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, மை. மேம் லாக் ஓபன் பண்றேன். மை, இதுல முடிகிற எழுத்து எது டாக்கண்ணா? முடிகிற எழுத்து எதுன்னு சொல்லுங்க. மை இல்லையா? சரி, மைல நீங்க ஆரம்பிக்க பாக்கலாம். என்னென்ன வார்த்தைகள் மை ஆரம்பிக்கும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க மேம்க்கு. வெரி குட். வெரி குட், மைதா. மைதானம் வேற. எஸ் மைதா. வேற சொல்லுங்க, கண்டுபிடிங்க, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. எஸ் மைனா இருக்கு. அப்புறம் மைதா, ஓகே மைதா, வெரி குட். வேற கண்மை வராது, மை சொல்லிட்டீங்கல்ல கண்ணா, மைல தான் ஆரம்பிக்கணும். வேற ஓகே, அடுத்தது பார்க்கண்ணா, எறும்பு. எஸ் எல்லாம் எறும்பு. நெக்ஸ்ட் போங்க, அடுத்தது எறும்பு. முடிகிற எழுத்து என்ன? பூச்செடி வராது. பூ, குரில். அப்போ புறா, புல், புத. வேற கண்டுபிடிங்க பார்க்கலாம். புத்தகம், வெரி குட். புத்தகம், என்ன இருக்கு? புதர், புன்னகர், கடை. வெரி குட். வேற அடுத்தது பாரு, குகை. இதுல முடிகிற எழுத்து என்ன? குகை, குகை. என்ன முடியுது? கை இல்லையா? சரி, கையில ஆரம்பிச்சு சொல்லுங்க மாம்க்கு. கைக்குட்டை, கை குழந்தை, கை கடிகாரம், கைத்தடி. என்ன கண்ணா? எஸ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சரி, நீங்க இது எல்லாமே எழுதணும்னு இல்ல, ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும், சரியா குட்டீஸ்? ஓகே, இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. மேம்கே சொல்லும் போது மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். எஸ், கை முறுக்கு. சூப்பர், கை முறுக்கு. நான் இதை யோசிக்கவே இல்லையே, கை முறுக்கு. வெரி குட், சூப்பர் டா குட்டீஸ். ஓகே, வெரி குட் கண்ணா. இந்த மாதிரி என்ன? எஸ் மேம், தெரியுதா? ஆ, ஸ்கிரீன் தெரியுதா முதா மேம்? என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, இருக்கு மேம், இருக்கு மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் எடுங்க மேம். அடுத்தது பாருடா கண்ணா,
அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைனா என்ன? ஆ முதல் அவ் வரை உள்ள சொற்கள் இலக்கணா. எஸ், அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? அகர வரிசை. சரி, இப்ப கொடுத்திருக்கிற வரிசை அப்படின்னு நமக்கு சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒரு ரெண்டு சொல் வாசிக்கிறேன், அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சீப்பு, சங்கு, சூரியன், சாட்டை, சிங்கம், சேவல், சுண்டல், சவ் சவ், செடி, சொட்டு மருந்து, சைகை, சோளம். என்ன வரிசைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல்ல எல்லாரும் அந்த சொற்களை படிச்சீங்களா? என்ன வரிசை இது? என்ன வரிசை? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். சா வரிசை இல்லையா? ஏன்னா எல்லா சொற்களுமே எதுல ஆரம்பிச்சிருக்காங்க? சா முதல் எழுத்தா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இதை நம்ம எப்படி வரிசைப்படுத்த போறோம்? அகர வரிசைப்படி வரிசைப்படுத்த போகின்றோம். பண்ணலாமா? வரிசைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? சங்கு சொல்லிடாக்கண்ணா. ச இங் கு சங்கு. இரண்டாவது சாக்கு அப்புறம் என்ன வரும்? அ ஆ சா சால. என்ன இருக்கு? சாட்டை. சொல்லிடா குட்டீஸ், சாட்டை. சா இட்டை சாட்டை. மூன்றாவது சாச்சா சி சிங்கம். சொல்லுங்க சிங்கம். நான்காவது சீப்பு சாச்சா சீச்சி. அடுத்தது சூ. சூல என்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க? நான் உங்களை அலோக் ஓபன் பண்ணி விடுறேன், பட் நீங்க எல்லாரும் கத்துவீங்க. அதுதான் மேமுக்கு பயமா இருக்கு. கத்துனீங்கன்னா என்ன ஆயிடும்? நம்மளோட மீட்டிங் ரூம் போயிடும். இப்ப கூட யாரோ ஸ்கிரீன் டச் பண்ணிட்டாங்க. ராகுல் டச் பண்ணிட்டீங்க, மேமுக்கு ஸ்கிரீன் போயிடுச்சு. எஸ் மேம், பாத்தீங்களா? எஸ். அடுத்தது சாச்சா சீச்சி சுண்டல் சூ சூரியன் சாச்சா சீச்சி சுச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுத்து வரும்? சே செடி செடி. சே சேல என்ன இருக்கு? சேவல். சே சே சை சைகை. சாச்சா சீச்சி சுச்சு சே சே சை சோ. சொட்டு மருந்து சோச்சோ. சோளம் சோச்சோ. சாவ் 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 சாவ். சரியா குட்டீஸ்? சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சா சங்கு, சாட்டை, சிங்கம், சீப்பு, சுண்டல், சூரியன், செடி, சேவல், சைகை, சொட்டு மருந்து, சோளம், சவ் சவ். ஓகேவா குட்டீஸ்? எக்ஸாமுக்கு வந்து எழுத தெரியுமா குட்டீஸ்க்கு? இந்த வாட்டி யாரோ காப்பி அடிக்க கூடாது. ஓகேவா? அம்மா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? இவங்களுக்கு யாரையும் காப்பி அடிக்க விடாதீங்க. கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்க கிளாஸ் ரூம்ல படிக்கிறத வச்சு அழகா எழுத முடியும். அவங்களுக்கு கொஸ்டின் மட்டும் ஒரு தடவை நீங்க வாசிச்சு கொடுத்தாலே போதும். குட்டீஸ் தான் இந்த தடவை முயற்சி செய்து எழுதணும். ஏன்னா அடுத்த வருஷம் ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உங்க மைண்ட் எப்போதுமே காப்பி அடிக்கிறதுலே தான் இருக்கும். பார்த்து எழுதலாம் பார்த்து எழுதலாங்கிற அந்த இதுலயே தான் இருக்கும். சோ நீங்க எல்லாமே தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணணும்? நீங்க ஓனா எழுதணும். ஓகேவா கண்ணா? உங்களை நீங்களே என்ன பண்ண போறீங்க? பயிற்சி கொடுக்க போறீங்க. பார்க்காம எழுதி பயிற்சி கொடுக்க போறீங்க உங்களுக்கு. அப்பதான் நீங்க ஸ்கூல் வரும்போது உங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்த எக்ஸாம் எல்லாமே உங்களால, நாங்க யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுப்போமா? க்வெஸ்சன் மட்டும்தான் ரீட் பண்ணி கொடுப்போம் ஸ்கூல்ல, இல்லையா? ஆன்சர் சொல்லி தருவாங்களா? எந்த மிஸ் ஆகுது இல்ல. அதனால நீங்க ஓனா எழுத கத்துக்கணும்.
சரியா குட்டீஸ், நான் எல்லா அம்மா கிட்டே கேட்பேன் பிடிஎம் வரும்போது அவங்களா எழுதுனாங்களா, உங்க கரெக்ஷன் பண்ணும் போதே நான் கண்டுபிடிச்சிருவேன். சரியா கண்ணா? எஸ். அடுத்தது பாரு, வினாக்களுக்கு விடையளி. வகுப்புல நீங்க படிச்சாலே போதும், கவனமா கவனி. வினாக்களுக்கு விடையளி. நே அனோட்டேஷன் ரெக்வஸ்ட் யார் அனுப்பியிருக்கீங்க? சமீல், ஸ்ரேயான், யாஷ். என்னடா கண்ணா அனோட்டேஷன் கொடுக்காதீங்க பட்டு. அமுதமா மேம் பண்ணுங்க மேம். பாருங்க கண்ணா, நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? என்ன வரைந்தார்கள்? க்வெஸ்சன்லயே இருக்கு பாரு ஆன்சர். நேயன் நிலா இருவரும் படம் வரைந்தார்கள். நேயன் நிலா இருவரும் படம் வரைந்தார்கள். எழுதுவீங்களா? க்வெஸ்சன்லயே இருக்கு பாரு ஆன்சர். நேயன் நிலா இருவரும், அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. சரியா? என்ன என்கிற இடத்துல என்ன எழுதுவீங்க? படம். படம் அது மட்டும்தான் நீங்க படிக்கணும். படம் வரைந்தார்கள், கேள்வியிலே இருக்கு அந்த வரைந்தார்கள், அதை அப்படியே பார்த்து எழுதணும். ஓகேவா? எழுதுவீங்களா? இது மாதிரி வெறும் படம் என்ன போட்டா மார்க் கிடையாது, ஜீரோ மார்க். அழகா எப்படி எழுதுவீங்க? நேயன் நிலா இருவரும் படம் வரைந்தார்கள். சரியா? ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியாது, படம் அப்படி சொல்லி முடிக்க கூடாது. சரியா கண்ணா? நீங்க வெறும் படம் மட்டும் எழுதுனீங்கன்னா மேம் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு போட்டுவேன். அப்புறம் மேம் நான் சரியா தானே எழுதுனேன், ஏன் மார்க் போடலன்னு என்கிட்ட யாரும் கேட்க கூடாது. சரியா? அழகா எழுதி இருக்கணும், நீட்டா. செகண்ட் ஒன் பாருடா கண்ணா, நேயன் என்னென்ன வரைந்தான். அது எப்படி ஆரம்பிப்பீங்க? நேயன் என்னென்ன வரைந்தான்? ஆறு பூச்செடி. அவனோட வீட்டு பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஆறு வரைஞ்சான் இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி என்ன கொண்டு வரான்? பூச்செடிகள், பூச்செடி. அடுத்தது அவங்க வீட்டுல வாத்துகள் இருந்துச்சு இல்லையா குட்டீஸ்? வாத்துகள். அதுக்கப்புறம் சறுக்கு பலகை. சறுக்கு பலகைன்னா என்ன? ஸ்லைடு. நீங்க இப்போ இங்க எல்லாம் போறீங்கல்ல, பார்க் போகும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறதே இந்த சறுக்கு பலகை தான் இருக்கும். அதுல ஏறி ஒரு ரெண்டு தடவை நீங்க சறுக்கு விளையாடிட்டு தான் அடுத்தது ஊஞ்சல் அது இதுன்னு போவீங்க இல்லையா கண்ணா? அதே தான் சறுக்கு பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. சறுக்கு பலகை ஆகியவற்றை வரைந்தான். கிளியரா கொண்டு வரணும். வெறும் எப்படி எழுதக்கூடாது? ஆறு பூச்செடி, வாத்துகள், சறுக்கு பலகை அப்படியே முடிச்சிடக்கூடாது. எப்படி எழுதணும்? நேயன் ஆறு பூச்செடி, வாத்துகள், சறுக்கு பலகை ஆகியவற்றை வரைந்தான். இந்த மாதிரி அழகா நீட்டா எழுதணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதி பார்க்கணும். வீட்டுல உட்காரும் போது ஒரு ரஃப் நோட் எடுங்க, உட்கார்ந்து கேள்வி மட்டும் அம்மா கிட்ட எழுதி கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எழுதி பார்த்து படிங்க. சரியா? மூணாவது பாருங்க, நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக. நிலா ஒரு அழகான ஒரு படம் வரைஞ்சா இல்லையா கண்ணா? அதுல நிறைய சொல்லலாம் இல்லையா? ஆனா வெறும் இரண்டு தொடர்கள், ரெண்டு லைன் மட்டும் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட. அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் குறில் ஆ போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நிலா வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கும். மரங்கள் அழகா வரைஞ்சிருந்தாங்க இல்லையா நீலா? நிலா வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அவங்க அழகா என்ன பண்ணிருந்தாங்க? நிலா வீட்டு மரத்துல ஒரு ஊஞ்சல் கூட வரைஞ்சிருந்தாங்க இல்லையா குட்டீஸ்? அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரியா கண்ணா? அழகா எழுதுவீங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நிலா வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன? நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். நிறைய இருக்கு இல்லையா? உங்களுக்கு எழுத தெரியும்னா நிலாவின் வீடு நீல நிறமுடையது, நிலா வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும். இந்த மாதிரி நீங்க எழுதினா கூட நான் மார்க் கொடுப்பேன். சரியா? ஓகேவா கண்ணா? சரி,
அடுத்தது நான்காவது பார்க்கன்னா, வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர்? என்னென்ன பொருட்கள்? கயல் என்ன விட்டு சென்றாள்? கயலினுடைய பொருள் என்ன? கயல் கறிக்கோலையும் பாத்திமா அழிப்பானையும் முத்த துருவியையும் விட்டு சென்றனர். சரியா? கயலனுடைய பொருள் என்ன குட்டீஸ்? கறிக்கோள். பாத்திமாவினுடைய பொருள் என்ன? அழிப்பான். முத்துவினுடைய பொருள் என்ன? துருவி. சரியா கண்ணா? அதை எப்படி எடுத்து எழுதுவீங்க? கயல் கறிக்கோளையும் பாத்திமா அழிப்பானையும் முத்து துருவியையும் விட்டு சென்றனர். ஓகேவா குட்டீஸ்? ஈஸியா இருக்காடா கண்ணா? வகுப்புலயே படிச்சு அழகா எழுதலாம் இல்லையா? இன்னைக்கு இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேற கிளாஸ் இல்ல இல்லையாடா கண்ணா? நீங்க என்ன பண்ண போறீங்க, இது எல்லாமே அழகா ஒரு தடவை எழுதி பார்த்துடுங்க, கையோட எழுதி பார்த்துடுங்க. அப்ப உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. சரியா? அடுத்தது போலாமா? அடுத்தது என்ன இருக்கு பாருடா கண்ணா. எஸ் அமுதா மேம், அடுத்த ஸ்லைடு எடுங்க மேம். ஐந்தாவது பாரு, விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா எப்போது? விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா? கிடைச்சிருச்சா? எல்லாருக்கும் கிடைச்சது இல்லையா? விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு மறுநாள் கிடைத்தது. அன்னைக்கே கிடைச்சதா? இல்ல, வீட்டுக்கு போய் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. மறுநாள் என்ன என்ன கண்ணா? டுமாரோ இல்லையா? மறுநாள் அவங்க என்ன பண்றாங்க? ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்து வந்ததுமே தேடுறாங்க. அவங்க விட்டு சென்ற பொருள் எல்லாமே கிடைத்து விட்டது. அப்படிதானே? யாருக்குமே கிடைக்காம இல்லை இல்லையா கண்ணா? அப்ப எப்படி எழுதுவீங்க? விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு. உரியவர்கள்னா யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க யாரு? இங்க முத்து, கயல், பாத்திமா இல்லையா? உரியவர்களுக்கு மறுநாள் கிடைத்தது. நம்மளுடைய ஸ்கிரீன் பாரு, அழகா டான்ஸ் ஆடுது இல்லையா? சரி, ஓகேடா குட்டீஸ் அப்ப எல்லாருக்குமே இப்போ எக்ஸாம் போர்ஷன்ஸ் ஃபுல்லா குட்டீஸ் கவர் பண்ணிட்டீங்க. நம்ம வகுப்புலயே படிச்சு முடிச்சிட்டோம். குட்டீஸ்க்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? மேம் எனக்கு இந்த க்வெஸ்சன் புரியல மேம், இன்னும் ஒரு தடவை கூட சொல்லித்தாங்க மேம். ஏதாச்சும் இருக்கா குட்டீஸ்க்கு? ஆ, நோ டவுட்ஸ் மேம். எல்லாருக்கும் நோ டவுட்டா? ஓகேவா? புரிஞ்சுதா? போ சரி குட்டீஸ். ஓகே, உங்களுக்கு அடுத்தது இப்போ யார் வர போறாங்க? அமுதா மேம் வர போறாங்க. ஓகேவா குட்டீஸ்? எஸ் எஸ் தேங்க்யூ அமுதா மேம், தேங்க்யூ. ஓகே, ஒயிட் போர்டு எடுத்து சொல்லலாமா? ரிவிஷன் முடிஞ்சாச்சுல மேம்? வேற பிபிடி எல்லாம் முடிச்சிட்டாங்க போறோம். இல்ல இல்ல, நான் குட்டீஸோட நேம் கூப்பிடுறேன், நீங்க எழுதுங்க மேம். ஓகே மேம். நம்ம தயாராயாச்சு. இப்ப தமிழ் அம்மா ஒயிட் போர்டு எடுத்து எழுதுவானா, நீங்க அதை வாசிப்பீங்களா? என்ன எழுதுறேன்னு சொல்லிட்டு பிருந்தா மேம் உங்களுக்கு பேர் கூப்பிடுவாங்க, நீங்க வாசிப்பீங்க. ஓகேவா? சரி, யாரு ஷேர் பண்றீங்க? தமிழமா ஒயிட் போர்டு எடுக்க போறேன், யாரு ஷேர் பண்றீங்க? நிறைய விஷயங்கள் இந்த குட்டீஸ் கத்துக்கிட்டாங்க ஆன்லைன் கிளாஸ்ல, அழகா ஷேர் பண்றாங்க. பட்டூஸ் ஷேர் பண்ணாதீங்கடா கண்ணா, இங்க பாரு சர்க்கிள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, விக்னேஷ் வாடப்பட்டு, விக்னேஷ் பி விக்னேஷ் 2F. விக்னேஷ் கண்ணா அன்மியூட் பண்ணுங்க பாக்கலாம். 2D விதாத், விதாத் விக்னேஷ் ஆர் விதாத், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வாங்க. வி ஆர் அவ்னீஸ்வர், வி ஆர் அவ்னீஸ்வர். ஓகே, நிக்கில், நிக்கில் வாங்க. 2E நிக்கில்,
எஸ் அவனீஸ்வர், எஸ் அவனீஸ்வர் மேம் இப்போ இது பண்ணுவாங்க. யார் மேம் எழுதுறாங்க? மேம் ஒயிட் போர்டு வந்து என்னோடது போயிடுச்சு, வேற யாராவது ஷேர் பண்றாங்க. என்னோட ஒயிட் போர்டு எடுத்துட்டு ஆ அம்மா யாரு ஷேர் பண்றாங்க? நேம் வருதா பாருங்க, நேம் வரும் பாருங்க. நேம் வரலையே மேம். குட்டீஸ் ஸ்டாப். அம்மா நீங்க அந்த ஒயிட் போர்ட ஷேர் பண்ணாதீங்க. எஸ் போயிட்டாங்க மேம். இப்போ வந்துருச்சு என்னோட. எஸ் மேம் அவனீஸ்வர் குட்டீஸ். எஸ் அவனீஸ்வர் வெயிட் பண்ணிடா பட்டு மேம். ஒயிட் போர்டில் எழுதுவாங்க, அது நீங்க ரீட் பண்ணணும் சரியா? ஓகே மேம். எஸ் பட்டு சமீர் தான் விளையாடிட்டு இருக்காங்க. சமீர் என்னோட ஒயிட் போர்டு போயிட்டே இருக்கு மேம். அவங்க ஷேர் பண்றாங்க. சமீர் கொஞ்ச நேரம் லாபியில போடுங்க மேம். திரும்ப திரும்ப சமையல் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேயான் ஓகே, ரெண்டு பேர் இருக்கீங்களா? ஷேயான் ஷமீல் அண்ணா கிளாஸ் கவுனிங் அழகா. ஷமீல் அண்ட் ஷேயான் அவங்க தான் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ் மேம். இதுக்கு மேல நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஒயிட் போர்டு எடுத்துட்டேன் ஓகேவா? சரி எழுத ஆரம்பிக்கிறேன், வாசிக்கலாமா? அகர வரிசை சொல்லி கொடுத்தாங்க பிருந்தா மேம், அப்படிதானே? அகர வரிசையில சாச்சா சீச்சி ஆடல நம்ம அழகா சொற்கள் படிச்சோம் இல்லையா? இப்ப இப்ப யார் வந்திருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க பாக்கலாம். அவனீஸ்வர். ஓகே அவனீஸ்வர், அகர வரிசை இருக்கு இல்லையா? அகர வரிசையில சா சகர வரிசை சாச்சா சீச்சி சொல்லுவோம் இல்லையா, அதுல சா அதுக்கு என்ன சொல் மொத வரும்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சா சா என்ன எழுதணும் சொல்லுங்க பாக்கலாம். நான் எழுதுறேன் சால ஒரு சொல் சொல்லுங்க, ஏதாவது ஒரு சொல் சொல்லுங்க. சால ஃபர்ஸ்ட் சா அப்படின்னு தொடங்கக்கூடிய எழுத்துல சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம். சர்க்கரை. சர்க்கரை. அடுத்தது வேற? சூப்பர். அடுத்தது சா குறியில ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நெடிலுக்கு போகலாம். சா சர்க்கரை சொன்னீங்க. அடுத்தது சா சங்கு சொல்லலாமா? சங்கு எழுதட்டுமா? நான் சரியா எழுதுறேன்னா பாருங்க. அடுத்தது சா சா சால என்ன வரும்? இப்ப சொன்னீங்களே ஒரு விடை சா சங்கு. அடுத்தது சால சாமை. சாமை வெரி குட். சாமை வேற சாப்பிடுற ஐட்டமாவே சொல்லுங்க. ஆமா சூப்பர், நல்ல 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 ஒரு சொல்றாங்க. அடுத்தது வேற சர்க்கரை சொன்னீங்க, சாமை சொன்னீங்க, எழுதட்டுமா? சாமை சாத்துக்குடி. சாத்துக்குடி வெரி குட் வெரி குட். சாத்துக்குடி எல்லாமே ஹெல்தி ஃபுட் சொல்றீங்க, குட் பாய். அடுத்தது சரி எனக்குண்ணா சாக்லேட்டா? சாலையா? சாலை வெரி குட் வெரி குட். சாலை ஓகே கண்ணா. அடுத்தது சரி நிறைய சொல்லிட்டோம், அடுத்து சி சாச்சா சி. அடுத்து சீல வாங்க. சி சா போட்டு கொக்கி போடுவோமே, அதுக்கு என்ன சொல் இருக்கு? குரில். சி குரில். சி சிங்கம் எழுதலாமா? சிலந்தி. எவ்வளவு சொற்கள் உங்களுக்கு தெரியுது, தமிழ்ல எவ்வளவு சொற்கள் சொல்றீங்க. சிங்கம் சிலந்தி. ஆ போட்டுட்டே போதும், அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொற்கள் போதுங்க. ஒரு ஆளதான் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டீங்க, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாருங்க.
நரேஷ் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. நரேஷ் நரேஷ் வாங்க. ஜனனி ஜனனி ஓகே நந்திங்க வாங்க பாக்கலாம். நரேஷ் வந்த மாதிரி ஜெயகிருஷ்ணா நெக்ஸ்ட். இப்ப வந்திருக்கிறது நரேஷ் தானே. நரேஷ் எஸ் மேம் சொல்லுங்க சத்தமா. ஏன் வாய்ஸ் கேட்கவே இல்ல, நரேஷோட வாய்ஸே கேட்கல. காலையில சத்தமே இல்ல நரேஷ்க்கு. நரேஷ் வந்து மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்க. ஓகே ஓகே நரேஷ் பாருங்க, சீக்கு சீப்பு எழுதியாச்சு. அடுத்து சு, சசா சிசி சு, அதாவது சச்சா சிச்சி சு அப்படின்னு சொல்லலாம், அழுத்தி சொல்லலாம். அந்த சுக்கு என்ன வரும்? சுண்டல். வெரி குட், சூப்பர். சு இன் சுண்டல். அடுத்தது சு, என்ன வரும் நரேஷ்? சூரியன். எனக்கு நரேஷ் பேசுற மாதிரியே கேக்கலையே. சூரியன் முடிச்சாச்சு. ஓகே எல்லாரும் மியூட் போடுங்க கண்ணா, எல்லாரும் மியூட் போடுங்க. இப்ப எல்லாரும் மியூட் போடுங்களே, எல்லாரும் மியூட் போடுங்களே. தமிழம்மா ஒண்ணு சொல்றேன் உங்ககிட்ட. ரெடி? மியூட் போட்டாச்சா? நம்ம வகுப்பு முடிச்சுமே விடுக்கதை எல்லாம் கேட்க போறோம் தெரியுமா? எல்லாரும் மியூட்ல இருந்தாதான் விடுக்கதை. தமிழம்மா கூப்பிடாம யாருமே வரக்கூடாது ஓகேவா? நரேஷ் மியூட் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் வந்து நந்திகா தானே சொன்னீங்க, வெயிட் பண்றீங்க, ரெண்டு பேரும் வெயிட் பண்றீங்களா? யாரெல்லாம்? நந்திகா, இன்னும் ஒரு ஆள் சொன்னீங்களே, நந்திகா ஜனனி. ஜனனி ஓகே, ஜனனி நந்திகா ரெண்டு பேரையும் தவிர மீதி எல்லாரும் மியூட் போடுங்க. பட்டு ஃபர்ஸ்ட் மியூட் போடுங்க, அமைதியா கவனிங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்ல போறாங்கன்னு. ஜனனி அன்மியூட் பண்ணு கண்ணா. நந்திகா வெயிட் பண்ணுங்க, ஜனனி அன்மியூட் பண்ணுங்க. எஸ் மேம். சொல்லுங்க ஜனனி, சூக்கு அடுத்தது என்ன வரும், என்ன சொல் வரும், என்ன எழுத்து வரும், என்ன சொல் வரும்? செவ்வகம். வெரி குட். வேற யாரு கத்துறாங்க? வேற யார் சத்தம் போடுறாங்க? தம்பி கூட படிக்கிறாங்களா? செவ்வகம். எனக்குண்ணா தே சேவல். தே. உங்க தம்பி எந்த வகுப்பு படிக்கிறாங்க? ரெண்டு வயசு ஆகுதா? இப்பவே படிக்கிறாங்க தமிழம்மா கிளாஸ்ல. ஓகே ஓகே கண்ணா, சூப்பர். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. சே சேவல், அழகா சொல்லிட்டீங்க. அடுத்த நந்திகா ஓடி வாங்க. ஜனனி மியூட் போட்டுக்க போட்டும். நந்திகா ஓடி வாங்க. கேக்கலையா? வாய்ஸ் சூப்பரா கேக்குது.
அச்சோ, அப்போ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ கண்ணா. லீவ் மீட்டிங் முடிச்சிட்டு மறுபடியும் வாங்க. கேக்குதா? ஓகே ஓகே, அடுத்தது ஒயிட் போர்டு எடுக்கிறேங்க அண்ணா. நந்திகாவை கூப்பிட்டேனா? நந்திகா ரெடியா இருக்காங்க மேம், அன்மியூட்ல தான் இருக்காங்க. நந்திகா நான் ஒயிட் போர்டு எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஒயிட் போர்டு மறுபடியும் வரமாட்டேன். யாரோ ஏதோ பண்றீங்க. ஒயிட் போர்டு ஷேர் ஆயிடுச்சு. நந்திகா, நம்ம வந்து சேவல் வரைக்கும் எழுதணும். அடுத்தது என்ன வரும்? சைக்கு என்ன வரும்? சை சச்சா சிச்சி சுச்சு சேச்சே சை சோ சோ சாவு. சைக்கு என்ன வரும்? சைகை. வெரி குட். சைகை சை சை சைகை. அடுத்தது சைக்கிள். சைக்கிள் ஓகே. சொல்லிட்டீங்க, எழுத வேணா, ஒன்னு எழுதுனா போதும். அடுத்தது சோ. சோக்கு என்ன வரும்? சோப்புவா. சோ சொம்பு. சொம்பு நான் சொல்லணும். சொம்பு அப்படியே எழுதணும் நம்ம. என்னக்கண்ணா? சொப்பு. சரி, வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா என்ன சொல்லுவோம்னா, சொல் எழுதலாமா? உங்களுக்கு ரொம்ப எழுத ஈஸியா. சொல். வெரி குட். சோளம் எழுதிட்டீங்க, செப்பு சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க. எல்லாமே கரெக்டான வார்த்தைகள் தான். நம்ம ஒண்ணு வந்து ஏதாவது ஈஸியா ஒண்ணு எழுதிக்கலாம். சொல் எழுதிட்டேன் தமிழ் அம்மா. சரியா? ஓகே ஓகே கண்ணா. எழுதவே முடியல. நீங்க யாரும் எழுத ட்ரை பண்றீங்க. சவ் சவ், ரெண்டு சவ் போட்டா போதும். சவ் சவ் வந்துடும் அப்படிதானே? சரி, எல்லாருமே அழகா எழுதிட்டோம். சாவரிசை அப்படிதானே? அடுத்தது சரி, மியூட் போடுங்க எல்லாரும். இப்ப எல்லாரும் மியூட் போடுங்க. எல்லாரும் மியூட் போடுங்க கண்ணா. லாக் பண்ணிட்டேன் மேம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிவிஷன் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. தமிழமா ஒரு பாட்டு பாட போறேன். தமிழமா பாட பாட நீங்க எல்லாம் சேர்ந்து பாட போறீங்க. மியூட்லயே பாடுங்க. அதுக்கு முன்னாடி தமிழமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணாங்க. இப்ப நான் போர்டில் எழுதி காமிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு கிளியரா தமிழ் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்க எல்லாரும். பேப்பர் கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு எழுதிடுவீங்க அப்படிதானே? அம்மா அப்பாவோட ஹெல்ப் இல்லாம சூப்பரா எழுதிடுவீங்க. சரி, நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு பாட்டு ஒண்ணு பாடிடுவோமா? குட்டி பாட்டு. தமிழமா ஒரு பாட்டு பாடுவேன், அப்புறம் நீங்க ஒரு பாட்டு பாடணும் எல்லாரும் சேர்ந்து. அந்த பாட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், ஒரு குருவி பாட்டு, சிட்டுக்குருவி பாட்டு. பாடுவோமா? ரெடியா? எல்லாரும் மியூட்ல இருக்கீங்களா? மியூட்ல இருந்துட்டே பாடுறீங்களா? சரி, ஓகே பாடுவோமா? கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங் கோ. பாருங்க பாக்கலாம், அந்த லைனை பாருங்க பாக்கலாம். ஒரு ஆள் அன்மிட் பண்ணிட்டு பாடுங்க. கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவினா கியாங் கியாங் கோ. யார் பாடுவீங்க? யாருமே பாடல. வெக்கமா இருக்கா பாடுறதுக்கு? என்னடா இது வாய்ஸ், கியாங் கியான் தமிழமா பாடுறாங்கன்னு அப்படிதானே? சரி,
குருவி கியாங் கியாங் கத்தும், குருவி சத்தம் போடும். மறுபடியும் பாடுவோமா? கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ. அடுத்த லைன் பாடட்டுமா? நெல்லி மரமே நெல்லி மரமே சிறிய குருவி நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ. தேக்கு மரமே தேக்கு மரமே சிறிய குருவி நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? பாடு தமிழம்மாவுடைய பாடு. கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ, நெல்லி மரமே நெல்லி. ஓகே, அடுத்தது பாருங்க, அப்படியே பாடுங்க. நெல்லி மரமே நெல்லி மரமே சிறிய குருவி நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தங்குவதற்கு இடம் தருவாயா? தரமாட்டேன் தரமாட்டேன் சிறிய குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். அந்த குருவி இருக்குல்ல கண்ணா, ஒவ்வொரு மரத்திலயா போய் கேக்குமா, எனக்கு கொஞ்சம் உங்க வீட்டுல இடம் தெரியா, உன் மரத்துல இடம் தெரியான்னு கேக்குமா? ஆனா எந்த மரமுமே கொடுக்காதான். தேக்கு மரமே சிறிய குருவி நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தரமாட்டேன் தரமாட்டேன் சிறிய குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். மியூட் போடுங்க, இப்ப மியூட் போடுங்க, மியூட்ல பாடுங்க, ரொம்ப எக்கோ வருது. தமிழா பாடுங்க, எனக்கே கேக்குது. கியாங் கியாங் பாட்டு பாத்திருக்கியா, கேட்டிருக்கியா நீங்க? பாடுங்க பாக்கலாம், நீங்க பாடுங்க பாக்கலாம். கியாங் கியாங் குருவி. அடுத்தது நெல்லி மரத்துக்கிட்ட போய் கேடுச்சா, தேக்கு மரத்துக்கு கேடுச்சா, அடுத்தது எங்க தெரியுமா போச்சுது? அடுத்தது எந்த மரத்துக்கிட்ட போச்சுது? வாழை மரம். வாழை மரம் தானே, எல்லாரும் மியூட் போடுங்களேன், மியூட் போட்டாதான் பாட்டு கேக்கும் நல்லா. மியூட் போட்டுங்க. கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ. வாழை மரமே வாழை மரமே சிறிய பறவை நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? இடம் தருவேன் இடம் தருவேன் சிறிய குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே. எந்த மரம் இடம் கொடுத்துச்சு? வாழை மரம் தானே இடம் கொடுத்துச்சு குருவிக்கு. இப்ப பாடுங்க, இப்ப பாடுங்க, எல்லாருமே பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. உங்களுக்கு பாட்டு தெரியுமா? இந்த பாட்டு தெரியுமா? ஓகே, சூப்பரா பாடுறீங்க. சிரிச்சுட்டே பாடுறாங்க பாருங்க. ஓகே, இன்னொரு வாட்டி பாடுவோமா? ஒரே ஒரு வாட்டி. கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவி நாங் கியாங் கியாங் கோ. நெல்லி மரமே நெல்லி மரமே சிறிய பறவை நான், மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? தரமாட்டேன் தரமாட்டேன் சிறிய குருவிக்கு, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன். சிட்டுக்குருவி அழுவுது, அழுவுது. சிட்டுக்குருவி எப்படி அழுவும்? இடம் தரலன்னு சொன்னா அழுவுது சிட்டுக்குருவி. அழுங்க பாக்கலாம், சத்தமா அழுங்க பாக்கலாம்.
அழுதுகிட்டே இப்ப பாருங்க, சிட்டுக்குருவி அழுதுகிட்டே பாடுது பாருங்க. கியாங் கியாங் குருவினா, கியாங் கியாங் கோ, கியாங் கியாங் குருவினா, கியாங் கியாங் கோ. வாழை மரமே சிறிய குருவினா, மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா? இடம் தருவேன் சிறிய குருவிக்கு, மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவேனே. உடனே சிட்டுக்குருவிக்கு ஜாலியாயிடுச்சு. சிட்டுக்குருவி இப்ப ஜாலியா பாடுது. ஜாலியா எப்படி பாடும்? இதே அடுத்த வகுப்புல பாடவா? பெரிய பாட்டு இன்னும் முடியல. இந்த பாட்டு பாடிதான் பாடிருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வகுப்புல பாடலாமா? வகுப்புல தமிழம்மா வந்தவன நீ கேளுங்க. என்ன கண்ணா? இப்ப எல்லாரும் ஜாலியா கீழ பாடுங்க, ஜாலியா பாடுங்க. கியாங் கியாங் குருவினா, கியாங் கியாங் கோ.